டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன ஃப்ளவர்ஸ் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த லெட்டர்ஸ் அப்படியே நம்மளுக்கு நல்லா விசிபிள் ஆகுது. இந்த பார்க்கில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. ஃப்ளவர் ஹாய், உங்கள் கண்டதை போடும் ஜோஷா பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து வீடியோஸ் எல்லாமே கொடைக்கானல் ட்ரிப்பில் நம்ம போன பிளேஸ் பற்றிலாம் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஒரு பார்க்கை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஃபேமஸான பார்க்குன்னு சொல்லலாம். இந்த பார்க்குள்ளே போக ரெண்டு என்ட்ரி இருக்குது. இந்த என்ட்ரியில் தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 30 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு வந்து 15, கேமரா எதாவது கொண்டு போயிருந்தால் 50 ருபீஸு, வீடியோ கேமரா கொண்டு போயிருந்தால் 100 ருபீஸு. கொடைக்கானல் ட்ரிப் வந்து பிரியன் பார்க்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஆஃபீஸ் ரூம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸ் எல்லாமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இதில் ரொம்ப பார்க்க முடியுது. முக்கியமாக ஃபோட்டோஸ் எடுக்க ஒரு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். இங்கே அங்கே இருக்க போர்டு வச்சுருக்காங்க, இதுலேயே வந்து என்னென்ன பிளேஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நர்சரி எல்லாமே உள்ளே இருக்குது. நம்ம ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் நினச்சா நம்ம இங்கேயே வாங்கிட்டு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பிளான்ஸ்லேயே வந்து வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க அழகாக. இந்த லெட்டர்ஸ் அப்படியே நமக்கு நல்லா விசிபிள் ஆகுது. இந்த பார்க்கை பற்றி நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டலாக 20 ஏக்கர்ஸ் அப்படி நிறைஞ்ச பார்க் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுல்லாகவே ஃப்ளவர் கார்டன் தான் மோஸ்ட்லி இருக்குது. அது மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ளே ஸ்பேஸும் அவங்க தனியாக அவங்க வச்சுருக்காங்க. பிளான்ஸ்லேயே நல்லா ஆர்ச் மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. நடந்து வர்றதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பார்க்கில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த பார்க்கில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. ஃப்ளவர்லேயே வந்து நிறைய அனிமல்ஸ் அது மாதிரி நிறைய செஞ்சு அது இந்த பார்க்கில் தான் நடக்கும். மோஸ்ட்லி அது வந்து மே மந்தில் மட்டும்தான் அது பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஜூன் மந்தில் இது வந்ததுனால வந்து அதை நம்ம கரெக்டாக பார்க்க முடியல, முடிஞ்சிருச்சு அது. அதனால் இது ரொம்ப ஃபேமஸான பார்க்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா அதே வந்து பிளான்ஸ் வச்சு பிரியன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நேமே அதில் ரைட் பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல் இருக்கவங்களுக்கு ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் வந்து ஒரு நல்ல வாக்கிங் போகிற பிளேஸ்னே சொல்லலாம். அவங்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து போகிறாங்க. தென் இந்த பார்க்கை பற்றி சொல்லணும்னா ஆர்னமெண்டல் ஆரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டராக வந்து இங்கே வந்து ஸ்டடி பண்ணிட்டு போகிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகுது. நிறைய பேர் இங்கே வந்து இந்த பார்க்கில் உள்ள ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பற்றிலாம் வந்து நிறைய பேர் ஸ்டடி பண்ணிட்டும் போகிறாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் வந்து ஷட்டர் எல்லாமே போட்டு ஸ்டேடியமில் உட்கார செட்டப் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் வந்து இங்கே உட்காரது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே உள்ள பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்க நெருங்க ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் பக்கத்துலேயே வந்து கொடைக்கானல் லேக் இருக்குது. அதனால் கூட வந்து நீர் வளம் கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து செடி பூக்கள் மரங்கள் எல்லாமே நல்லா வளருதுன்னு சொல்லலாம். தென் இந்த பார்க்கை பற்றி சொல்லணும்னா வந்து சிட்டியில் அந்த மாதிரி பார்க்கெலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனாக இருக்கும், ஒரே கிரவுண்ட் லெவல்லே எல்லாமே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாமே இருந்துச்சு. இதில் எல்லாமே சில பிளேஸ்லாம் நம்ம ஏறி போய் பார்க்க வேண்டியிருந்துச்சு, சில எல்லாமே கொஞ்சம் கீழே டவுனில் இருந்தது. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் வளர்கிறதுக்கும் இங்கே நம்ம ஹைட்டாக இங்கேருந்து அந்த ஃப்ளவரை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஃப்ளவர்ஸ் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. இங்கே இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னாவே பார்க்குறதுக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸாக சேர்ந்து இருந்த மாதிரியே வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கேருந்து பாருங்களேன், அந்த பார்க்கோட ஹோல் வியூ உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுது. ஃபுல்லாகவே ரவுண்டாக அப்படி கரெக்டாக ஓரமாக பார்டர் போட்ட மாதிரிலாம் ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக அப்படி போட்டிருக்காங்க. அவங்க நிறைய கலர்ஸ் பார்க்க முடியுது அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே.
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். இந்த ஃப்ளவர்லாம் அப்படியே பாருங்கள், ரொம்ப டார்க் ரெட்டு, அப்புறம் பர்பிள், வயலட், எல்லா கலருக்குமே ஃப்ளவர்ஸ் அப்படியே பார்க்க முடிஞ்சுது. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடாக தெரிஞ்சிச்சு, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது பார்த்தாலே. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி அடுத்த வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். தென் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.